மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, கோவையிலே ஒரு சமூக அமைதி சமய நல்லிணக்கம் வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இங்கே கூடியிருக்கிற அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, சமூக இயக்கத்தினுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு இயக்கங்களின் சார்பாக மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக கோவையில் அரங்கேறியிருக்கிற ஒரு வன்முறை என்பது ஏதோ இந்து முன்னணியினுடைய ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இறந்து விட்டார், அதை ஒட்டி நடக்கிற பயங்கரவாத செயல் அல்ல. ஏற்கனவே RSS சங்க பரிவார அமைப்புகள் எல்லாம் கோவையில் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து திட்டமிட்டு தயாராக இருக்கிறார்கள். எங்காவது சாதி ரீதியான மோதல், மத ரீதியான மோதல் ஏதாவது ஏற்பட்டால் அதை எப்படி உதகரமாக மாற்றி இங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது, இங்கு இருக்கக்கூடிய ஜாதி ஒழிப்பை பேசுகிற முற்போக்கு இளைஞர்கள் மீது, கம்யூனிஸ்ட் இயக்க கட்சியினுடைய தொண்டர்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு இங்கு இருக்கக்கூடிய பயங்கரவாத RSS திட்டமிட்டிருக்கிறது. சசிகுமார் கொலையை பொறுத்தவரை 11 மணிக்கு நடந்ததாக ஊடகங்கள் சொல்லுகிறது. 11 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 12 மணி வரை ஏறக்குறைய 12 மணி நேரம் நேரம் இருந்தோம் போதிய காவல்துறை நீலகிரியிலிருந்தோ திருப்பூரிலிருந்தோ ஈரோட்டிலிருந்தோ கோவைக்கு வரவில்லை, கோவையினுடைய அமைதியை காக்க முன்வரவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று இங்க இருக்கக்கூடிய கமிஷனர் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், ஏற்கனவே பல காவல்துறை காவிமயமாக இருக்கிறது. உங்களை பார்க்க 10 காவலர்கள் வந்தால், நீங்கள் 10 காவலரை அணுகினால் அது 8 காவலர்கள் இந்து சாதி வெறி பிடித்த மத வெறி பிடித்த காவலர்களாக கோவையிலே இருக்கிறார்கள். இந்த கலவரம் கட்டுக்கிடங்காமல் போவதற்கு, கலவரம் போகிற போக்கிலே நானும் பின்னாலே போனேன், பல இடங்களில் இஸ்லாமிய கடைகளை மட்டுமே பார்த்து அடிக்கிற செயல் ஒருபுறம் நடந்தாலும் கூட, கண்ணுக்கு படுகிற 2 சக்கர வாகனம், கார், பூட்டியிருக்கிற கடைகள், செல்போன் கடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டது. யாருடைய கண்ணுக்கு முன்னால் என்றால், சாதாரண ஆய்வாளருக்கு முன்பாக அல்ல, அல்லது ஒரு சப்இன்ஸ்பெக்டருக்கு முன்பாக இல்ல, நம்முடைய கமிஷனருடைய கண்களுக்கு முன்பாகவே அது நடந்தது. அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் கேட்கிறேன், இந்த காவல்துறையை பார்த்து ஒரு தலித் இயக்கமோ அல்லது முற்போக்கு இயக்கமோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இது போன்ற போராட்டங்களை முன்னெடுத்தால் காவல்துறை அனுமதிக்குமா? பல போராட்டங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணத்திற்கு பரமக்குடி தாமிரபரணி தொழிலாளர்கள் கூலி உயர்வை கேட்டு போராடுகிறார்கள். எங்களுக்கு கூலி உயர்வை முடிவு செய்ய வேண்டியது மாவட்ட நிர்வாகம், எங்களுடைய கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்ல போகிறோம் என்று தாமிரபரணியிலே தோட்ட தொழிலாளர்கள் ஒன்று சென்றார்கள். காவல்துறை என்ன செய்தது? தடியடி நடத்தியது, கல்வீச்சு நடத்தியது, கண்ணீர் குண்டு வீசியது, தண்ணீர் பீச்சு அடித்தது, தண்ணீர் அதற்கு பின்பு துப்பாக்கி சூடு நடத்தது. இதில் கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்று காவல்துறை நினைத்திருந்தால் தடியடித்து நடத்தியிருக்கலாம், தண்ணீர் பீச்சு அடித்திருக்கலாம், கண்ணீர் புகை குண்டு வீசியிருக்கலாம், எதுவும் செய்யவில்லை. பார்க்கிற வன்முறை எல்லாம் மௌன சாட்சிகளாக இங்கு இருக்கிற ஒவ்வொரு காவல்துறையும் பார்த்தார்கள். இந்த நேரத்தில் மனமார்ந்து நாம் நன்றி சொல்ல வேண்டியது இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு. இங்கு இருக்கக்கூடிய சாதிய வன்மம் வெறிபிடித்த RSS பயங்கரவாதிகள் எல்லாம் இஸ்லாமியர்களை வம்பு கெடுத்தார்கள். ஆனால் அவனுடைய நோக்கம் தெரிந்து இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மௌனம் காத்ததின் விளைவாக இன்றைக்கு இந்த கோவை மாநகரம் மிகப்பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இதுபோன்ற ஜனநாயக சக்திகளை முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் அவசியம். தெரு தெருவாக, வீடு வீடாக மக்களிடத்திலே RSS பயங்கரவாத செயல்களை, பிஜேபியினுடைய மக்கள் விரோத செயல்களை அம்பலப்படுத்துவோம். அவர்களுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுவதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்று கூறி, இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய போராட்டக் குழுவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வன்முறையை தூண்டிய இந்த முன்னணி தலைவரை
அரசாங்கத்தில் கைது செய், அடக்கிவை 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 கைக்குலியை கைக்குலியை அடக்கிவை அடக்கிவை அடக்கி வைக்க முடியாவிட்டால் அடக்கி வைக்க முடியாவிட்டால் அடக்கி வைக்க முடியாவிட்டால் அடக்க நாங்கள் தயாரே அடக்கி வைக்க முடியாவிட்டால் அடக்க நாங்கள் தயாரே அனுமதியோம் 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 வன்முறையை அனுமதியோம் சந்திப்போம் 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 எது வந்தாலும் சந்திப்போம் முறியடிப்போம் 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 பாசிச சக்திகளை காவி கைக்குலியை கோயம்புத்தூரில் முறியடிப்போம் கோயம்புத்தூர்